வணக்கம். நாம் இதற்கு முன் உள்ள பதிவுகளில் கைலாயத்தின் சிறப்பினை பற்றி பார்த்திருந்தோம். உபமன்ய முனிவர் சுந்தரின் வருகையை பற்றி சொல்வதை கேட்டோம். பிறகு தென்னாட்டுடைய சிறப்பினை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அகில உலகத்தையும் படைத்த காமாட்சி அம்மையார் தவப்பயனால் எம்பெருமானை கண்டு அவரை கம்பையாற்றின் கரையிலே வழிபட்ட காஞ்சிபுரம் என்னும் திருநகரமும் தென் திசையில்தான் உள்ளது. நந்திதேவ பெருமான் தவமிருந்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்ற திருவையாரும் பெருமான் திருத்தோணியப்பராக காட்சி தரும் சீர்காழியும் மற்றும் எண்ணற்ற பெருமானின் அருள் பெற்ற திருத்தலங்களும் தென் திசையில்தான் அமைந்துள்ளது. சுந்தரர் பூலோகத்தில் அவதரித்தார். தென்னாடு வாழ்ந்திட தமிழ் வாழ்ந்திட அற்புதமான தெய்வீக காவியமாம் திருத்தொண்டத் தொகை என்னும் அடியார் புராணத்தை அழகு தமிழால் திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு சூட்டி மகிழ்ந்தார். அவ்வாறு சுந்தரர் பாடிய பதிகத்தை பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பி வகைப்படுத்தினார். நம்பியாண்டார் நம்பி திருமுறை தந்த வழிமுறையை காண்போம். திருமுறை பிறந்தது பெருவளம் கொளிக்கும் சோழவள நாட்டின் கண் உள்ள பழம்பெரும் பகுதிகளில் திருநாரையூர் என்னும் தலமும் ஒன்றாகும். இது தில்லையை அடுத்தாற் போல் அமைந்துள்ளது. இப்பழம்பெரும் பகுதியில் என் நேரமும் தெய்வமனம் கமலும், அன்பு அடியார்களின் வேத முழக்கம் விண்ணை முட்டும், இறைவன் உலாவரும் வீதியில் என் நேரமும் உற்சவ உற்சாகமும் ஊஞ்சலாடும். வீதிகளிலோ விருந்தினர்களின் ஆரவாரம்தான். அது மட்டுமன்று, இப்பெருநகரிலே பிள்ளையில்லா வீடே காண்டல் அரிது எனலாம். இந்நகரிலே எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருநாமம் பொல்லா பிள்ளையார் என்பதாம். பொல்லா பிள்ளையாருக்கு வழிபாடு புரியும் ஆதி சைவ குடும்பம் ஒன்று இருந்தது. அக்குடும்பம் பொல்லா பிள்ளையாருக்கு தவறாது செய்து வந்த திருத்தொண்டின் திருப்பயனாய் உலகம் உய்யவும் சைவம் தலைத்தோங்கவும் அருட்செல்வன் ஒருவன் பிறந்தான். அவ்வாறு பிறந்த அருட்செல்வன் வளரும் அறிவோடும் நிறைவான அழகோடும் பக்தியின் மேன்மையோடும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தான். நல்ல சீலத்துடனும் வல்ல தமிழ் புலமையுடனும் நான்மறையங்கம் பயின்ற நாவுடனும் அரசர்க்குரிய திருவுடனும் விளங்கினான். பெற்றோர்கள் உரிய பருவத்தில் பாலகனை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அவனும் புவனம் பொங்கி பொழிய தமிழ் ஞானந்தனை பெற்று கலைகள் யாவற்றையும் கசடரக் கற்றான். அப்பாலகனுக்கு பெற்றோர்கள் உற்ற காலத்தில் உபநயம் செய்தனர். ஒருமுறை அப்பாலகனின் பெற்றோர்க்கு மைந்தனை மட்டும் திருநாரையூரில் விட்டுவிட்டு வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர்கள் அப்பாலகனிடம், நாங்கள் ஊர் திரும்பும் வரை பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை புரிய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு சென்றனர். பெற்றோர்கள் பொழிந்தது கேட்டு அப்பாலகனுக்கு ஏற்பட்ட பேருவகைக்கோ எல்லையே இல்லை. அடிக்கரும்பினை சுவைத்தார் போன்ற ஆனந்தமெய்தினான். நாவிலே நாமகள் நின்று விளையாடும் நற்றமிழ் செல்வன் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் அரும்பேறு தமக்கு கிட்டியதே என்று எண்ணி மகிழ்ந்து புலங்காடமைத்தான். வையகம் விளங்க வானத்திலே உதிக்கும் பொன் விளக்கு போல் சைவம் தலைக்க உலகம் அவதரித்த அந்த இளங்குமரன் தனக்கு கிட்டிய பொன்னான வாய்ப்பை எண்ணி எண்ணி இதயம் குளிர்ந்தான். பரமனின் தியானத்திலேயே துயின்றான். பொழுது புலர்ந்தது. புள்ளினங்கள் ஆர்த்தன. தேனை அகட்டினுள் தேக்கிய செங்கமலமும் செங்கதிர் கீற்றினை கண்டுகளித்தது. இறைவன் குடிகொண்ட கோவில்களிலே முரசம் ஆர்த்தது. வேதம் முழங்கியது. இத்தகைய எழில் மேவும் வைகரை பொழுதினில் பாலகன் துயிலெழுந்தான். தூய நீராடினான். மேனியில் திருவெண்ணீற்றை பூசிக்கொண்டான். தந்தையின் ருத்ராட்ச மாலையை மார்பிலே அணிந்து கொண்டான். பக்தி பெருக்கோடு பொல்லா பிள்ளையாருக்கு கோவிலுக்கு வழிபாடு புரிய திருவமுதுடன் புறப்பட்டான். கோயிலை வந்தடைந்த குமரன் இறைவனின் நாமத்தை தியானித்தவாறு கோடி புண்ணியந்தரும் கோபுர தரிசனம் கண்டு உவகை பூண்டான். வீழ்ந்து வணங்கினான். வளம் வந்தான். கர்ப்ப கிரகத்திலே காட்சி தரும் கணபதிக்கு தோப்புக்கரணம் போட்டான். பழைய பூக்களை அகற்றினான். திருமஞ்சனம் செய்து அர்ச்சனையும் செய்தான். தூப தீபாதாரணை செய்தான். தான் கொணர்ந்த அமுதினை படைத்தான். நிவேதனம் செய்தான். நிலத்தில் வீழ்ந்து வணங்கி எழுந்து சற்று நேரம் ஐம்புலன்களையும் அடக்கிய அருந்தவசியை போல் நிஷ்டையில் அமர்ந்தான். பின்னர் கண் திறந்து பார்த்தான். அதிசயித்தான்.
எம்பெருமான் திருவமுதினை உண்பார் என்று இது காரும் எண்ணியிருந்த அப்பிஞ்சு மனம் புண்பட்டு புலம்பியது. வேதனையால் வருந்தியது. அவனது கண்களிலே நீர் மல்கியது. வேலமுகத்தோனை பணிந்து, எம்பெருமானே, திருவமுது செய்து அருள வேண்டும் என்று இறைஞ்சினான். கள்ளங்கபடமற்ற அப்பாலகன் செய்வதறியாது திகைத்து நின்றான். தான் எவ்வளவோ வேண்டியும் இறைவன் திருவமுது செய்யாது கருதாது கண்டு உள்ளம் வருந்தினான். தனலிடைப்பட்ட புழு போல் துடித்தான். இறைவனுக்கு தாம் பெரும் பிழை ஏதோ செய்துவிட்டதாக எண்ணி சித்தம் கலங்கினான். வேலமுகனே, அடியேன் படைத்திட்ட அமுதினை உண்ணாத காரணம் என்ன? நான் அறியாது பிழை ஏதாவது செய்துவிட்டோனோ? எம்பெருமானே, இவ்வளவு இறைஞ்சியும் உன் மனம் ஏழைப்பால் இறங்காதது ஏனோ? செப்புவீர், எம்மை காப்பாற்றுவீர் என்று முறையிட்டு அளவும் தொடங்கிவிட்டான். கணபதி கல்லாகவே காட்சியளித்தார். கல்லங்கபடமற்ற பிள்ளையின் உள்ளம் பனிபோல் கரைந்தது. அவன் கல்லையும் கரைய வைத்தான், கருணை பிறக்க வைத்தான். வேதனையும் வருத்தமும் அதிகரிக்க அப்பாலகன் தன் தலையை கல்லில் மோதிக்கொள்ள முயன்றான். பொல்லா பிள்ளையார் தனது எல்லையற்ற பெருங்கருணையால் பாலகனை தடுத்தாட்கொள்ள திருவுள்ளங்கொண்டார். பாலகனின் சிரம் கல்லில் மோதி சிதறுவதற்குள், நம்பி பொறு என்று திருவாய் மலர்ந்து அருளினார். திருவமுது முழுவதையும் உண்டு மகிழ்ந்தார் கணபதி. அப்பாலகனின் ஒளிமுகத்தில் வெண்ணிலா புன்னகை பூத்தார் போல் மகிழ்ச்சி மலர்ந்தது. அவனது உள்ளத்தில் அன்பும் பக்தியும் வெள்ளமென பெருகியது. ஆறா காதலுடன் ஆண்டவனின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அமுதத்தை உண்டு களித்தார் போல் பரமனை கண்டு களித்தான். கூப்பிய கரத்துடன் அசைவற்று நின்றான். பொல்லா பிள்ளையாரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பாலகன் நம்பி என்னும் திருநாமத்தை பெற்றான். நம்பி உள்ளம் மகிழ சென்னி மீது கரம் தூக்கி நின்றான். தேவார பண்பொழியும் ஆகம கீத ஒளியும் திருக்கோவிலில் எழுந்தது. பொல்லா பிள்ளையாரின் பேரின்ப தோற்றம் வண்ணமலர் கூட்டத்தில் வண்டு சுற்றி சுற்றி வந்து தேன் சுவைத்து மகிழும் இன்பம். நம்பி பக்தி வேதனை பருகி பருகி உருகினான். இறைவன் திருவமுது செய்யவில்லையே என்று வாடிய நம்பி இப்பொழுது மீண்டும் வேறொன்றிற்காக வேதனைப்பட்டான். பள்ளிக்கு செல்வதற்கு காலதாமதமாகிவிட்டது என்பதனையும் உணர்ந்தான். நம்பி மீண்டும் உளம் வருந்தினான். நம்பி ஆசானை எண்ணி பயந்தான். பள்ளிக்கு காலதாமதமாகி சென்றால் நிச்சயமாக ஆசானின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பதை நினைத்து பார்த்ததும் அழுகையே வந்துவிட்டது அவனுக்கு. நம்பி கண்களில் நீர்மல்க இறைவனை மீண்டும் வேண்டினான். இன்று பள்ளிக்கு செல்ல காலம் சற்று அதிகமாகவே கடந்து விட்டது. என் ஆசான் என்னை தண்டிப்பார். நான் எப்படி பள்ளிக்கு செல்ல முடியும்? பெருமானே, நீர்தான் எனக்கு சந்தமுற கலைகள் முழுமையையும் ஓதுவித்து அருள வேண்டும். இவ்வாறு நவின்றதும் பெருமான் உளம் கனிந்தார். நம்பிக்கு உபதேசம் செய்ய கருதினார். அப்பொழுது ஆலயத்தில் பேரொளி பிறந்தது. வேலமுகத்தோன் நம்பிக்கு எல்லா கலைகளையும் மற்றும் சன்மார்க்க நெறிகளையும் ஓதுவித்து அருளினார். நம்பி மகிழ்ச்சி பொங்க மனைக்குச் சென்றான். அன்று மாலை பெற்றோர்கள் வந்ததும் வராததுமாக நம்பி நடந்தவற்றை கூறினான். மகனின் மொழி கேட்டு தந்தை புலங்காகிதம் அடைந்தார். உச்சி மோந்து உள்ளம் குளிர்ந்தார். மகனை தொழிதற்குரிய பரமஞானியாக போற்றினர். பாலகனாயிருந்த நம்பி பூ உலகம் போற்றும் புலவனானான். பொல்லா பிள்ளையாரின் திருவருட்கடாட்சம் பெற்றதால் நம்பியாண்டார் நம்பி என்ற திருநாமத்தையும் பெற்றான். நம்பியாண்டார் நம்பி தம்பை ஆட்கொண்ட பொல்லா பிள்ளையார் மீது திருவீரட்டை மணிமாலை என்னும் தமிழ் பிரபந்தத்தை பாடி துதித்தார். நம்பியின் நாவன்மை நாடு நகரெங்கும் பரவியது.